அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். கிறிஸ்து இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வாசகங்கள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என சொல்லுகின்றது. ஆண்டவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்றால் எதற்காக என்றால், எங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைய நாள் முதலாவது வாசகத்திலேயே சொல்லப்படுகின்றது, அந்த வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். மனிதர்களுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல, நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு பிடித்து போகும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும், எங்கள் அயலவர்களோடு அன்போடு ஒப்புரவாக இருப்பதற்கும் எங்களுக்கு வேண்டியது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. எனவே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிப்போம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சிமையை பரப்பிட தூய அந்தோனியார் இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியருடைய நம்பிக்கையின் ஒளியினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் மென்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்ற உலகெல்லாம் வல்லகிறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களையும் வியத்தகு சாட்சியத்தினாலும் அது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா,
ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகவே மார்பனப்பாக அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடித்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வழிமளமும் இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவுக்கு வந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த தூய் அந்தோனியார் இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வி தோழமை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்லெல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிலென போற்றப்பெற, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்கள் மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமலும் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய சரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவன், இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எல்லத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். தூய் அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இன்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி வாழ்விலே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கவலாயோதித்த நீ பாவிகள மக்காய் வேண்டுவீ, அண்டி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. பாதே கவலாயோதித்த நீ பாவிகள மக்காய் வேண்டு வந்தோமம்மையாதரி அற்புத அந்தோ
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபிப்புமாக என்றும் வாழும் எல்லாம் வளகிறைவா. பதுவை நகர் தூய் அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் உம்மக்களுக்கு கொடையாக தந்தீர். அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்டுணரவும் செய்தர். உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றை இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.